Dear students, நீங்க நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 3C. அத வந்து என்ன சம் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். Find the LCM of the following numbers by prime factorization. மெயினா இத வந்து பாருங்க LCM prime factorization பண்ண போறோம். எதுக்குன்னா இந்த A சம்க்கும் B சம்க்கும் நம்ம prime factorization பண்ணி LCM கண்டுபிடிக்க போறோம். சோ prime factorization அந்த prime numbers யூஸ் பண்ணி prime factorization பண்றது. இப்போ இதல வந்து ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஏ சம்பாருங்க 12, 16 இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 12 இருக்கு. சரியா? 12 க்கு நாம என்ன பண்ண போறோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். சோ இது ஈவன் நம்பர் இல்லையா? நாம ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2 6 ஆ 12 2 3 ஆ 6 இதோட முடிஞ்சு போச்சு. என்ன பிரைம் நம்பர் வந்துச்சு இல்லையா? அதோட ஃபினிஷ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 16. இதுவும் ஈவன் நம்பர். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் பிரைம் நம்பர் 2 எடுத்துக்கலாம். 2 8 ஆர் 16. இதுவும் பிரைம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். சோ 2 4 ஆர் 8. அடுத்து பாருங்க 2 2 ஆர் 4. சரிங்களா? இதோட ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்ப பாருங்க எல்லாமே பாருங்க பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கு. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த நம்பர்ஸ் வந்து நாம என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 12. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 12. இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 3. அடுத்து பாருங்க 16. 16 என்ன நம்பர் இருக்கு? 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாம எடுத்து எழுதுறோம். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் நம்பர். சரிங்களா? இந்த போத் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இல்லையா, இதோட காமன் ஃபேக்டர் சேர்த்து எழுத போறோம். இப்ப பாருங்க இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, சேமா இருக்கா? இங்கேயும் அதே மாதிரியே சேமா இருக்கு. வேற எதுலயும் சேமா இல்ல. இதுக்குள்ள பாக்கலாது, இந்த போத் நம்பர் பாக்கலாம். சரிங்களா? இந்த நம்பருக்குள்ளே பாக்கலாது. காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு தான் பாக்கணும். தவிர 16க்குள்ளேயே பாக்கலாது. சரிங்களா? அப்ப 12 16 க்கு காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் நம்பர் பாத்தீங்கன்னா 22. இப்ப 22 இருக்கு. இப்ப பாருங்க இதுக்கு LCM என்ன பண்ண போறோம்? LCM கண்டுபிடிக்க போறோம். LCM எதுக்குன்னா 12, 16 ஈக்குவல். இதுல இருந்து ஒரு பேர்ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், இந்த பேர்ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். சோ ஆன்சர் இஸ் 2 மல்டிபிள் 2 4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அந்த பிரைம் நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதுவோம். காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் நம்பர்ல ஒரு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதுல ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கோம். இதுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கோம், இதுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கோம். எடுத்து மாறி பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 400 நம்பர் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பிசம் 54, 72. இதுக்கு நாம இப்ப பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு 54 இருக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்? நாம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். ஈவன் நம்பர் இருக்கு, நாம 2 எடுக்கலாம். 2 27 சா 54. அடுத்து பாருங்க இங்க 7 இருக்கு, நாம 2 எடுக்க முடியாது. 2 க்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து 3. 3 எடுக்கலாம். 3 9 சா 27. சோ 9 வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல வரும். சோ நாம 3 எடுக்கலாம். 3 3 சா 9. சரிங்களா? பாருங்க இது எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு. சோ நாம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 72. 72 ல லாஸ்ட் நம்பர் பாருங்க 2 வந்து ஈவன் நம்பர். சோ நாம ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2 எடுத்துக்கலாம். 2 36 ஆ 72. இதுவும் ஈவன் நம்பர் தான். திருப்பி 2 எடுத்துக்கலாம். 2 18 ஆ 36. 2 9 ஆ 18. இது பாத்தீங்கன்னா 9 வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. சோ 2 க்கு அடுத்த பிரைம் நம்பர் நல்ல 3 எடுக்கலாம். 3 3 சா 9. சோ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து 54 நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. 72 க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போறோம்? இந்த நம்பர்ஸ் எடுத்து எழுத போறோம். 54 ஃபர்ஸ்ட் நம்பர் 54 இல்லையா, அதோட நம்பர்ஸ் எடுத்து போறோம். பிரைம் நம்பர்ஸ் எடுத்து எழுத போறோம். 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 3 மல்டிபிள் 3. சரிங்களா? 3 3 9
Answer.